வெல்கம் டு ஷாலினிஸ்நிலாசோரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நண்டு ரோஸ்ட். இது வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பெரிய பெரிய நண்டாக 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி மேல் ஓடு எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் கால் பெரிய கால்களை தனியாகவும் உடம்பை 2 துண்டுகளாகவும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொருட்களுக்கு நான் இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிளகு, சீரகம், சோம்பை பவுடர் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதை நம்ம இந்த நண்டில் தடவி 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ நான் பாருங்கள், மிளகு, சோம்பு, சீரகத்தை பவுடர் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நம்ம மற்ற கறி, சிக்கன் அதிலெல்லாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அந்த எலும்புகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு இப்போ நம்ம பரட்டுறப்ப ஈவனாக எனக்கு மசாலா வந்து இல்லாத மாதிரி தோணும். அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல கலந்துக்கிறேன். கலந்துட்டு நம்ம நண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம நண்டில் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. இதில் நான் இந்த மசாலாவில் என்ன பரட்டியிருக்கேன்னா, பவுடர் பண்ண மிளகு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டு இதை நான் வந்து பரட்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்க சதை பாகம் இருக்குது பார்த்தீங்களா, முக்கால்வாசி மசாலா அதில் தான் போய் ஒட்டும். அந்த ஓடு வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால அந்த கால்கள்லேயோ அந்த மேல் ஓட்டிலையோ அவ்வளோக்கு அந்த மசாலா போய் ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அந்த ஓட்லெலாம் அவ்வளோக்கு மசாலா ஒட்டலை பார்த்தீங்களா, ஆனால் அந்த சதை பகுதியில் அந்த மசாலா நல்லா போய் ஒட்டிடும். இதை வந்து நம்ம 30 to 40 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் இதோட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரமே 5 to 7 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நம்ம இது ஓடு இப்படி இருக்கே, இது எப்படி சீக்கிரமாக வேகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் மற்ற நான்வெஜ் ஐட்டத்தோட இது தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிட முடியும். அந்தளவுக்கு சீக்கிரமாக இது வெந்துடும். எனக்கு கொஞ்சம் இது ஃபோனையும் கையில் வச்சுட்டு இது கொஞ்சம் பரட்டவும் கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அடியில் தண்ணி இருக்கு இல்லையா. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு 5 நிமிஷம் அளவுக்கு வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக அந்த நண்டு வந்து வெந்து ரெடி ஆயிடும். அப்பப்போ எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நண்டு வெந்துடும். எண்ணெய் விட்டு இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வீடியோவை வந்து ஃபோனில் கையில் வச்சுட்டு கொஞ்சம் கிளற கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா அந்த பாருங்கள், அந்த மசாலாவோட கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் மீதி இருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு ரோஸ்ட் நம்ம சாப்பிட்றப்ப கையோட ஒரு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா சாப்பிட்றப்பயே நம்ம மூக்கில் இருந்து தண்ணிலாம் வெளியில் வந்துடும். அந்த சளி, தேவையில்லாத கோலை எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவு. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.